ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அத்திப்பழ மில்க் ஷேக். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் வச்சு மில்க் ஷேக் செய்ய போகிறேங்க. அத்திப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் அதிக அளவில் இரும்பு சத்தும் நார் சத்தும் இருக்குது. இதில் உள்ள கால்சியம் சத்து நம்ம உடம்புல உள்ள எலும்புகளை வலுவாக்க பயன்படுது. இரத்த சோகையால் அவதிப்படுறவங்க இந்த அத்திப்பழ ஜூஸ் அல்லது அத்திப்பழ மில்க் ஷேக்கை தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாங்க. அப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு கூடும். இது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது, அதனால தான் சொல்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 7 அத்திப்பழங்கள் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அத்திப்பழத்தோட தோலை நீக்கிடலாம். அந்த காம்பு பகுதியிலிருந்து நீங்கள் இழுத்தீங்கன்னா அப்படியே தோல் உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். தோலை நீக்கி எடுத்துடலாம். தோலோடு நீங்கள் சேர்த்து மில்க் ஷேக் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக தெரியும், அதனால் தோலை நீக்கி எடுத்துடலாம். இப்போ அத்திப்பழத்தோட தோலை நீக்கிட்டு இப்போ இது ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். அத்திப்பழத்தில் ஃபுல்லாகவே உள்ள விதைகளாக தான் இருக்கும். நல்லா பழுத்த பழத்தில் சில நேரம் புழுக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை நல்லா பழத்தை ஓப்பன் பண்ணி உள்ளே எதுவும் புழுக்கள் இருக்காங்கிறத பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள பழங்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா அத்திப்பழங்களையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். நான் இப்போ இதில் இனிப்புக்காக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகருக்கு பதில் தேன், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடைக்கலனா நீங்கள் உலர்ந்த அத்திப்பழத்தில் கூட செய்யலாம். அது செய்கிறப்போ கொஞ்சம் இனிப்பு குறைவாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஏன்னா அதில் இனிப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை மிக்சியில் 2 சுற்றி சுற்றிட்டு வந்துடலாம். அப்படினா தான் நல்லா அரைப்படும். பாருங்கள், ஓரளவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். நான் 7 அத்திப்பழம் எடுத்திருந்தேன், அதுக்கு இப்போ 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்ச காய்ச்சின பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்தீங்கன்னா ஐஸ் க்யூப் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ திக்காக நல்லா க்ரீமியாக இருக்குன்னு இப்போ இதை டம்ளருக்கு மாற்றிக்கலாம். ஆரோக்கியம் தரும் அத்திப்பழ மில்க் ஷேக் ரெடி.